إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي نهرت بين بريون ما هي எல்லாம் அல்ல ஏக இறைவனாகிய அல்லாஹுவின் திருப்பெயர் பற்றி ஆரம்பம் செய்கிறேன். அவருடைய சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவருடைய அடிச்சுவடுகளை தமது வாழ்க்கையில் நெறிபெறலாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், நல்லடியார்கள், மறுமை நாள் வரை இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இறை நம்பிக்கையாளர்கள் மீதும் குறிப்பாக நம்மீதும் என்னென்றும் உண்டாகட்டுமா. கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நெருடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் மீது கடமையாக்கிற ஜும்ஆ என்கிற வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய இல்லத்திலே நாம் எல்லோரும் கொண்டு கூடியிருக்கிறோம். நம்முடைய நல்ல எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொண்டு அதற்குரிய நிறைவான கூறியை இம்மையிலும் மறுமையிலும் நம் அனைவர்களுக்கும் தந்து புரிவானா. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புனிதமிக்க மாதமாக இருக்கிற துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப நாட்களில் இருந்து கொண்டிருக்கிற நாம் ஹஜ் பெருநாள் என்கிற தியாக திருநாளை எதிர்நோக்கியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மகிழ்ச்சிக்குரிய நாட்களாக இரண்டு நாட்களை தந்திருக்கிறான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். ஒன்று ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லப்படுகிற நோன்பு பெருநாள், இன்னொன்று ஈதுல் அதுஹா என்று சொல்லப்படுகிற தியாக பெருநாள். இந்த இரண்டும் தான் ஒரு முஸ்லீம் உண்மையான சந்தோஷத்தை மார்க்க ரீதியாக வெளிப்படுத்தக்கூடிய நாள்கள் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அதிலே நோன்பு பெருநாள் என்கிற மகிழ்ச்சியான நாளை கடந்து தியாக பெருநாள் என்கிற துல்ஹஜ் மாதத்தினுடைய அந்த நாளை எதிர்நோக்கியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் இந்த பெருநாளை மகிழ்ச்சிக்குரிய நாளாக நமக்கு ஆக்கியிருக்கிறான்,
இதனால் அதில் செய்ய வேண்டிய செயல்பாடுகள் என்ன? ஹஜ் என்கிற புனிதமான கடமை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித சமுதாயத்தின் மீது கடமையாக்கி சக்தி உள்ளவர்கள் அதை நிறைவேற்ற வேண்டும் என்கிற செய்தி நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஹஜ்ஜுக்காக செல்லக்கூடியவர்கள் ஹஜ்ஜுடைய ஒவ்வொரு கிரியைகளிலும் யாரை நினைவு கூற வேண்டும் என்கிற அடிப்படையில் ஹஜ்ஜுடைய ஒவ்வொரு கிரியையும் இறைவன் அமைத்திருக்கிறான். ஹஜ்ஜுக்கு செல்லாத ஊரில் இருக்கக்கூடியவர்கள் அந்த நாட்களை எந்த நினைவோடு கடந்து போக வேண்டும் என்கிற வழிமுறைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் என்பதை சிறிது நினைவூட்டலுக்காகத்தான் இந்த செய்திகள் நம் மீது பரிமாறப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு ஒரு உன்னதமான குடும்பத்தை ஞாபகப்படுத்துகிற அடிப்படையில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ஜு பெருநாள் என்கிற இந்த தியாக பெருநாளை நமக்கு மகிழ்ச்சியான நாளாக ஆக்கி இருக்கிறார். யார் அந்த குடும்பம், அவர்கள் என்ன இந்த உலகத்திலே சாதித்திருக்கிறார்கள், எல்லா மனிதர்களையும் போல இந்த உலகத்திலே பிறந்தார்கள், எல்லா மனிதர்களையும் போன்றுதான் இந்த உலகத்திலே உணவு உண்டார்கள், எல்லா மனிதர்களையும் போன்றுதான் இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணமடைந்தும் இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குடும்பத்தை பற்றி திருமறையிலே சிலாகித்து சொல்லுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குடும்பத்தின் சிறப்புகளை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு இஸ்லாமிய குடும்பமும் எப்படி இந்த உலகத்திலே வளர வேண்டும், ஒவ்வொரு இஸ்லாமிய குடும்பத்திலேயும் இஸ்லாத்தினுடைய உன்னதமான ஒழுக்கங்கள் எப்படி இடம்பெற வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டுகிற உன்னதமான ஒரு குடும்பமாகத்தான் அந்த மனிதரது குடும்பம் இந்த உலகத்திலே வாழ்ந்து போயிருக்கிறது. அந்த மனிதரது பெயர்கள் நமக்கு மத்தியிலே பரிச்சயமான பெயராக இருந்தாலும், நம்மில் பலரது பெயர்கள் சூட்டப்பட்டிருந்தாலும், யாரை நினைவுபடுத்தி நாம் சூட்டி இருக்கிறோம் என்பதை நாம் கண்டிப்பாக நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த மனிதரை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் பல இடங்களிலே சொல்லி காட்டுகிறார். திருமறை குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லுகிறார்கள், திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அதிகமாக சொல்வதற்கு பின்னால், ஒரு நபியை பற்றி திருமறை குர்ஆனில் அதிகம் அல்லாஹ் சொல்வதாக இருந்தால் அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்கிற இந்த நபியை பற்றி தான் என்று திருமறை குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு நபியுடைய பெயராக இருந்தாலும், ஒரு நபியுடைய வாழ்வாக இருந்தாலும், திருமறை குர்ஆனில் பல இடங்களில் இறைவன் பயன்படுத்துகிறானாக இருந்தால் அது சாதாரணமான வாழ்க்கையாக இல்லை என்பதைத்தான் ஒரு முஃமின் படிப்புரையாக எடுத்துக்கொள்வான். எனவேதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில சொல்லி காட்டுகிறான், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இறைவன் சொல்லுகிற பொழுது, லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வதுன் ஹஸனா, உங்களுடைய இந்த தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். லிமன் கான யர்ஜுல்லாஹு வல் யௌமல் ஆகிர் வதக்கரல்லாஹு கதீரா, யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஆதரவு வைக்கிறார்களோ, அல்லாஹ்வை அதிகம் அதிகம் தியானம் செய்கிறார்களோ, அவர்களுக்கு இந்த தூதரிடத்தில் அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று இறைவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லுகிறான். அதே திருமறை குர்ஆனில் இன்னொரு வசனத்திலே சொல்லுகிறான், லகத் கான லகும் ஃபீஹிம் உஸ்வதுன் ஹஸனதுன் லிமன் கான யர்ஜுல்லாஹு வல் யௌமல் ஆகிர், சூரத் முன்தஹினா என்கிற அத்தியாயத்தினுடைய ஏழாவது அல்லது எட்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், லகத் கான லகும் ஃபீஹிம் உஸ்வதுன் ஹஸனா, இவர்களிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். யார் அந்த மனிதர்கள், யார் அவர்கள் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு முன்னுள்ள அவசரத்திலே சொல்லுகிறான், கத் கானத் லகும் உஸ்வதுன் ஹஸனதுன் ஃபீ இப்ராஹிம வல்லதீன மஅஹு, இப்ராஹிம் இடத்திலும் அவரோடு ஈமான் கொண்டு அவரோடு வாழ்ந்தார்களே அவரிடத்திலும் உங்களுக்கு திட்டமான முன்மாதிரிகள் இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி நமக்கு சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே முன்மாதிரி இருக்கிறது என்று சொன்ன அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
அதே திருமறை குர்ஆனில் இன்னொரு நபியிடத்திலும் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்லுகிறானாக இருந்தால் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட முன்மாதிரியான வாழ்வை வாழ்ந்திருக்கிறார் என்பதைத்தான் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னொரு வசனத்தில் சொல்லுகிறான், வத்தபி மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா, நபியே இறைவனின் பக்கம் இறைவனின் பக்கம் தன்னை முழுவதுமாக சாய்த்து கொண்ட, இறைவனுக்காகவே இந்த உலகத்தில் வாழ்ந்த இப்ராஹிமுடைய வழிமுறையை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார் என்று சொன்னால், எந்த நபி நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறாரோ, எந்த நபியை நாம் முன்மாதிரியாக எடுக்க வேண்டும் என்று நாம் கட்டளையிடப்பட்டிருக்கிறோமோ, எந்த நபியை பின்பற்ற வேண்டும் என்று நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறதோ, அந்த நபி இந்த மனிதரை இந்த நபியை இவரது வழிமுறையை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்ட மனிதர் தான் நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். ஏன் இப்படிப்பட்ட சிறப்புகள், ஏன் இவ்வளவு இறைவன் திருமறை குர்ஆனில் அவரை பற்றி சொல்லிக் கொண்டே வருகிறான். திருமறை குர்ஆனில் பல வசனங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் சொல்லுகிறான், இரண்டாவது அத்தியாயத்தினுடைய கடைசி, அதாவது முதல் திசுவினுடைய கடைசி பகுதியில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், وَإِذِ ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبُّهُ بِكَلِمَاتٍ فَأَتَمَّهُنَّ. இப்ராஹிமை சில கட்டளைகளை கொண்டு நாம் சோதித்தோம், திட்டமாக நாம் சோதித்தோம். அவ்வாறு நாம் சோதிக்கிற பொழுது فَأَتَمَّهُنَّ, அவர் அதை முழுவதும் பரிபூர்ணப்படுத்தினார், அதிலே வெற்றியை அவர் கண்டார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகிறார். இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் இறைவன் புறத்திலிருந்து சோதிக்கப்பட்டு கொண்டே இருந்தார். இறைவனால் சில கட்டளைகள் மூலமாக அவர் சோதிக்கப்பட்டார், ஆனால் அந்த சோதனைகளில் அவர் வெற்றி பெற்றார் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இறைவன் அவருக்கு என்னென்ன சோதனைகளை ஏற்படுத்தினான் என்பதை திருமறை குர்ஆனில் இன்னும் சில வசனங்களை அல்லாஹ் சொல்கிறான். முதலாவது சோதனை, அவருக்கு பிள்ளைகள் இல்லாத நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கு பிள்ளையை ஏற்படுத்தி கொடுத்தார். பல வருடங்களாக அவருக்கு பிள்ளைகள் இல்லை. வரலாற்றறிஞர்கள் சொல்லுகிறார்கள், ஏறத்தாழ 80 அல்லது 85 வருடங்கள் பிள்ளை இல்லாமல் தான் அந்த நபி இந்த உலகத்திலே வாழ்ந்தார். அதற்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குழந்தையாக அவருக்கு கொடுக்கிறான். அந்த குழந்தை அவருடைய தாயாரின் வளர்ப்பில் வளர்ந்து போகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நாள் இரவில் அவருக்கு கனவின் மூலமாக வஹ்யை இறக்குகிறான். அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் சொல்கிறான். அந்த குழந்தை அவரோடு நடக்கிற அல்லது ஓடுகிற பருவத்தை அடைகிற பொழுது, 7 வயது 8 வயது அந்த வயதை அடைந்த பொழுது அந்த குழந்தையின் மீது அதீத அன்பு கொண்டிருந்தார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். திடீரென்று ஒரு நாள் கனவிலே அவருக்கு இந்த நிகழ்வு காட்டப்படுகிறது. அவர் சொல்லுகிறார், யா புனை இன்னி அரா ஃபில் மனாமி அதாவது அன்னி அத்பஹுக்க ஃபன்தூர் மாதா தரா, நிச்சயமாக நான் கனவில் உன்னை அறுப்பதாக கனவு கண்டேன், உன்னை அறுப்பதை போன்று எனக்கு கனவிலே காட்டப்பட்டது, இதை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்று தந்தை மகனிடத்திலே கேட்கிறார். மகன் தந்தையோடு சொல்கிறார், யா அபதி இஃபால் மா துக்மர், என் அருமை தந்தையை நீங்கள் ஏவப்பட்டபடி செய்யுங்கள், சததிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், நிச்சயமாக என்னை பொறுமையாளர்களில் ஒருவராக நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் என்று மகன் தந்தையோடு சொல்கிறார். பல வருடங்கள் காத்திருந்த பல வருட பிரார்த்தனைகள், பல வருட எதிர்பார்ப்புகள், பல வருட கால பொறுமைக்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனக்கு வழங்கியிருக்கிற குழந்தை பாக்கியத்தை இறைவனே அறுக்க வேண்டும் என்று கனவின் மூலமாக சொன்ன பொழுதும் கொஞ்சம் கூட மனதிலே தடுமாற்றம் ஏற்பட்டு விடாமல், கொஞ்சம் கூட மனதிலே மாற்றங்கள் ஏற்பட்டு விடாமல் அந்த குழந்தையை அறுக்க வேண்டும் என்கிற உறுதிமொழியையும் செயல்பாட்டும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எழுந்தார்கள் என்பதை வரலாறுகள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. தான் மகனை அழைத்து கொண்டு போகிறார், அறுப்பதற்காக போகிறார். 3 இடங்களில் ஷைத்தான் அவர்களை வழிமறிக்கிறான். ஷைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மனதோடும் உணர்வோடும் விளையாடுகிறான். பல வருட கால போராட்டங்களுக்கு பின்னால் பொறுமைக்கு குரல், உனக்கு கிடைத்திருக்கிற பொக்கிசத்தையா நீ கொல்ல போகிறாய், என்ன வேண்டுமானாலும் வகை என்றாலும்
ஒரு மனசாட்சியோடு நீ செயல்பட வேண்டாமா? உனக்கு உன் பிள்ளையின் மீது பாசம் இல்லையா, உணர்வு இல்லையா என்பதை போன்ற கேள்விகளும் உணர்வுகளும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது உள்ளத்தோடு போராடி கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறைவனது கட்டளையை மட்டுமே சில மேற்கொண்டார்கள். அதற்கு பின்னால் இருக்கிற சைத்தானின் எந்த ஊசலாட்டங்களையும் தனது உள்ளத்தில் கடுகளவு கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவேதான் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஒவ்வொருவரும் ஜம்ராவிலே கல்லெறிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். மூன்று ஜம்ராக்களிலே கல்லெறிகிறார்களா இல்லையா? ஹஜ்ஜு நாளுடைய பத்தாவது நாளில் ஹஜ்ஜுடைய கிரியைகள் எல்லாம் முடிக்கப்பட்டதற்கு பின்னால், குர்பானி கொடுக்கப்பட்டதற்கு பின்னால், தலைமுடிகள் களையப்பட்டதற்கு பின்னால் ஹஜ்ஜிக்காக சென்றவர்கள் உடைகளை கலற்றியும் அல்லது கலற்றாமலும் ஜம்ராவிலே கல்லெறிகிறார்கள். கல்லெறிதல் என்கிற மன்சக்கை கிரியையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். யாருடைய நினைவு என்பதைத்தான் சமுதாயம் யோசிக்க வேண்டும். அன்பானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்லுகிறான், அதிகமான சோதனைகள் இப்ராஹிம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதை அந்த மனிதர் நபி பரிபூர்ணத்துவப்படுத்தினார் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். அந்த நபியை பின்பற்றிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவன் புறத்திலிருந்து வந்த சோதனைகளை எல்லாம் பரிபூர்ணமாகத்தான் தங்கள் வாழ்க்கையிலே செயல்படுத்தினார்கள். அந்த நபியை பின்பற்றுகிற நாம் நமக்கு இறைவன் புறத்திலிருந்து வருகிற சோதனைகளை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதில்தான் இப்ராஹிமுடைய மில்லத், இப்ராஹிமுடைய ஆர்க்கம், இப்ராஹிமுடைய வழிமுறை நபிகள் வழியாக நமக்கு இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்தார். வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார், அல்லாஹுவின் தூதரே, நான் முஸ்லீம் ஆகிவிட்டேன், நான் ஈமான் கொண்டு விட்டேன் என்று சந்தோஷத்தோடு சொல்கிறார். அவ்வாறு சொல்லுகிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஈமான் கொண்டு விட்டாய், இஸ்லாம் ஆகிவிட்டாய், முஸ்லீம் ஆகிவிட்டாய் என்று சொன்னால் இதற்கு பின்னால் உனக்கு நிறைய சோதனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும், அந்த சோதனைகளில் நீ பொறுமையாக இரு என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் சொல்கிறான், அஹசிப الناس ان يتركوا ان يقولوا آمنا وهم لا يفتنون. முனாஃபிக்குகள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக இறைவன் புறத்திலிருந்து வருகிற சோதனைகளை காப்பாற்றுவதற்காக நான் ஈமான் கொண்டு விட்டேன் என்று சொன்னார்கள். அவ்வாறு ஈமான் கொண்டேன் என்று சொல்வதனால் இறைவன் புறத்திலிருந்து அவர்கள் சோதிக்கப்பட மாட்டார்கள் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா என அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேள்வி கேட்கிறார். என்னுடைய உள்ளத்தில் உண்மையான ஈமான் இருக்குமாக இருந்தால், உங்களுடைய உள்ளத்தில் உண்மையான ஈமான் இருக்குமாக இருந்தால், அல்லாஹுவை உண்மையாக நம்பிக்கை கொண்டு வாழ்வோமாக இருந்தால் மரணம் வரைக்கும் சோதிக்கப்பட்டு கொண்டே இருப்போம். மரணம் வரைக்கும் அந்த சோதனைகள் இருந்து கொண்டே இருக்கும். அந்த சோதனைகளை இப்ராஹிம் வழி நின்று நாம் பரிபூர்ணப்படுத்துகிறோமா அல்லது சைத்தானின் வழிகளுக்கு நாம் மாறுபட்டு போகிறோமா என்பதில் தான் நம் உள்ளத்தில் இருக்கிற ஈமான் இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெரும் பெரும் சோதனைகளை தந்து நம்மை சோதிக்க வேண்டியதில்லை. சின்ன சோதனைகள் மூலமாக கூட நாம் யார் என்பதை நமக்கு இறைவன் காட்டி தந்தே கொண்டிருக்கிறார். சின்ன சின்ன சோதனைகள், சின்ன சின்ன இயலாமைகள், பலகீனங்கள் நமது வாழ்க்கையில ஏற்படுகிற பொழுது நாம் இறைவன் மீது வைத்திருக்கிற ஈமான் எப்படிப்பட்டது என்பதை அல்லாஹ் என்ற சோதனையின் மூலம் அறிந்து கொள்கிறான். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன், யாருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மையை நாடுகிறானோ, அல்லாஹ் ஒருவருக்கு நன்மையை நாடிவிட்டால், இவர் நல்லவர் என்கிற விருப்பத்தை இறைவன் ஏற்றுக்கொண்டு விட்டால், அதற்கு பின்னால் அவரை பாவியாக்குகிற சக்தி இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. அவருக்கு தீமையை ஏற்படுத்துகிற, பாதிப்பை ஏற்படுத்துகிற சக்தி இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்பதுதான் ஒரு உண்மையான மூமினுடைய நம்பிக்கை. அல்லாஹ் எனக்கு நன்மையை நாடுவானாக இருந்தால், அதை விட இந்த உலகத்தில் நான் பெற்றிருக்கிற செல்வங்களோ, நான் பெற்ற பிள்ளைகளோ, நான் வகித்திருக்கிற பதவிகளோ, நான் உலகத்தினில் சந்திக்கிற மகிழ்ச்சியான தருணங்களோ எனக்கு ஒன்றுமில்லை என்பதைத்தான் ஒரு முஃமின் தனது வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட வார்த்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன், யாருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நலவை விரும்புகிறானோ அவருக்கு, யுஸீபு மின்ஹு, தன் புறத்திலிருந்து இறைவன் சோதனையை கொடுத்து கொண்டே இருப்பான், கஷ்டங்களை கொடுத்து கொண்டே இருப்பான்,
இடர்பாடுகள் இன்னல்கள் நெருக்கடிகள் ஏற்பட்டுக்கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். அந்த கயிறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு வகையில் சொல்கிறார்கள். இறைவனால் அதிகமாக சோதிக்கப்பட்ட நபர், இறைவனால் இந்த உலகத்தில் அதிகமான சோதனைக்குள்ளாக்கப்பட்ட நபர் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே வருவார். வருகிற பொழுது அவருக்கான பட்டோலைகள் விரிக்கப்பட்டிருக்கும். அவர் செய்த நன்மைகளும் அவர் செய்த பாவங்களும் அவருக்காக விரிக்கப்படும். தன் விரிப்பை துறக்கிற பொழுது அவருடைய உள்ளத்தில் தான் செய்த நன்மைகளை விட தான் செய்த பாவங்கள் தான் அவருடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்திருக்கும். இறைவன் எனக்கு சுவர்க்கத்தை தரப்போகிறானா நரகத்தை தரப்போகிறானா என்கிற உணர்வு தான் அந்த மனிதனுடைய உள்ளத்திலே அதிகமாக இருக்கும். பயந்தவராக, அச்சமுள்ளவராக, எனது முடிவுகள் என்ன என்பதை பற்றி யோசித்தவராகத்தான் தனது பதிவுகளை திறக்கப் போகிறார். இந்த நிகழ்வு எனக்கும் உங்களுக்கும் நடக்கப் போகிற நிகழ்வுதான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையில் ஒவ்வொருடைய கழுத்துக்களிலும் அவரவருடைய பதிவேடுகளை தொங்க விடுவான். திருமறை குர்ஆனுடைய 17வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை சொல்லி காட்டுகிறான். பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஏடுகள் ஒவ்வொருடைய கழுத்துக்களிலும் மாட்டப்பட்டிருக்கும். அவருடைய பதிவேடுகள் அவரவரே படிக்கிற அடிப்படையில் தான் வைக்கப்படும் என அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். இவர் அதே பயத்துடன் திறக்கிறார். ஆனால் நன்மைகள் மாத்திரமே இருக்கிறது, தீமைகளை அவர் கண்டுகொள்ள மாட்டார். ஆனால் அவருக்கு தெரியும் இந்த உலகத்தில் தான் செய்த பாவங்கள் எவ்வளவு, தான் செய்த தவறுகள் எவ்வளவு என்பது அவருக்கு தெரியும். ஆனால் பதிவுகளில் ஒன்றையும் அவர் பெறமாட்டார். ஆச்சரியத்தோடு இறைவனை பாட்டு கேட்பார், இறைவா யா அல்லாஹ், நான் இந்த உலகத்தில் நன்மைகளை விட பாவங்கள் தானே அதிகம் செய்திருந்தேன். ஆனால் எனது பதிவுகளில் நன்மைகள் மாத்திரமே இருக்கிறது, பாவங்களை காணவில்லையே, என்ன காரணம் என் அல்லாஹுவோடு அந்த மனிதர் கேட்கிற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதருக்கு சொல்லுகிற சுப செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நாளை மறுமையில் இந்த மனிதர் அல்லாஹுவை சந்திக்கிற பொழுது எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டவராக, எல்லா பாவங்களும் அழிக்கப்பட்டவராக அவர் தன் இறைவனை சந்திக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்களாக இருந்தால் இதை விட ஒரு பெரிய கயிறு இந்த உலகத்தில் நமக்கு இருக்க முடியுமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நாம் தொழுகிறோம், நாம் நோன்பு வைக்கிறோம், நல்ல நல்ல காரியங்கள் செய்கிறோம், அதற்கொப்ப பாவ மன்னிப்பு தேடுகிறோம். இவை எல்லாம் தாண்டி எமது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் சுவர்க்கம் போக வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய கிருபையும் அல்லாஹ்வுடைய இரக்கமும் நமக்கு மிகப்பெரிய தேவை. அந்த இரக்கத்தை ஒருவர் தொழுகையின் மூலம் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், நோன்பின் மூலம் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், குர்ஆன் ஓதுதல் மூலம் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், சதகாக்கள் மூலம் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், இன்ன பிற நல்ல காரியங்கள் மூலம் இறை அருளையும் இறை அன்பையும் இறைவனது இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவரை விட நஷ்டவாளி இந்த உலகத்தில் வருமில்லை. அந்த இரக்கம் என்பது இறைவன் கொடுக்கிற சோதனைகள் இருக்கிறது என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவேதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமை நாளில் மனிதர்களில் முதன் முதலில் ஆடை அணிவிக்கப்படுகிற நபராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் இருப்பார் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எல்லோரும் நிர்வாணமாக வருவார்கள், எல்லோரும் கத்னா செய்யப்படாதவர்களாக இருப்பார்கள், எல்லோரும் செருப்பணியாதவர்களாக இருப்பார்கள். பிற உடல் மேனியோடு இறைவனிடத்திலே வருகிற பொழுது இறைவன் ஒருவரை ஆடையின் மூலம் கண்ணியப்படுத்துவதாக இருந்தால் அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரை கொண்டுதான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னும் எத்தனையோ சிறப்புகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அவருடைய சிறப்பாக நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். எனவே முதலாவது சிறப்பை, அதாவது முதலாவது பண்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், எந்த சோதனைகள் இறைவன் புறத்தில் இருந்து வந்தாலும் அதை பொறுமையோடு எதிர்கொள்கிற நபராக, அதை பரிபூரணம் செய்கிற நபராக அவர் இருந்தார் என் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இன்னொரு வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான், இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் கானிதன் லில்லாஹி ஹனீஃபன் வமா கான மினல் முஷ்ரிகீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உறுதியான ஒரு சமுதாயமாக, அல்லாஹுவிற்காகவே உறுதியான ஒரு சமுதாயமாக இருந்தார். அல்லாஹுவின் பக்கம் முழுவதுமாக சாய்ந்து விட்ட ஒரு நபராக இருந்தார் என் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சொல்லி காட்டுகிறார். தனி மனிதரை சமுதாயமாக இறைவன் சொல்லி காட்டுகிறார். தனி மனிதர்
சமுதாயம் செய்கிற எல்லா செயல்பாடுகளையும் தனது வாழ்விலே செய்திருக்கிறார். இந்த அடிப்படையில் தன் ஒட்டுமொத்த சமுதாயமும் தன்னை எதிர்க்கிற பொழுதும், தன் ஒட்டுமொத்த சமுதாயம் தன்னை வெறுக்கிற பொழுதும், தான் எந்த இறைவனை அறிந்து கொண்டாரோ அந்த இறைவனை அவர்களுக்கு சொல்வதில் ஒரு சமுதாயத்தின் பலத்தை தனது வாழ்விலே வெளிப்படுத்தினார். நாம் இன்றைக்கு வெளிப்படுத்துகிறோமா என்பதை தான் சிந்திக்க வேண்டும். நமக்கு தெரியும், வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு எவரும் இல்லை. அவனுக்கு இணைகளை ஏற்படுத்த கூடாது, அவனுக்கு துணைகளை ஏற்படுத்த கூடாது, அவனுக்கு இணை வைக்கிற இந்த இபாதத்துகளையும் நாம் செய்துவிடக் கூடாது. அவனை இபாதத்துகளில், சொல்லில், செயலில், நடவடிக்கையில் அவனை மாத்திரமே ஒருமைப்படுத்தி வாழ வேண்டும் என்கிற அறிவு, என்கிற சிந்தனை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிவு நமக்கு இருக்கிறது. இவையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிற ஏகத்துவத்தினுடைய வெளிப்பாடுகள். அப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை பெற்றிருக்கிற நாம், அதை உண்மையாக நம்பி இருக்கிற நாம், அதை செயல் ரீதியாக, சொல் ரீதியாக, நடவடிக்கை ரீதியாக வெளிப்படுத்துவதில் உறுதியாக இருக்கிறோமா என்பதுதான் ஒவ்வொரு உண்மையான முஸ்லிமினுடைய வாழ்வியல் நெறி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனது வாழ்வில் இஸ்லாம், அல்லாஹ் எப்படிப்பட்ட வெளிப்பாட்டை எனக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோமோ அந்த வெளிப்பாட்டை நாம் நமது வாழ்வியலில் வெளிப்படுத்தி இருக்கிறோமா? சொல்லால், செயலால், நடவடிக்கைகளால் நாம் அல்லாஹ்வை மற்றவர்களுக்கு சொல்லி இருக்கிறோமா? அவ்வாறு சொன்னதால் நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை போன்று கஷ்டங்களை இந்த உலகத்திலே அடைந்திருக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். குறைந்தபட்சம் குடும்பத்திலாவது இதை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோமா என்பதை சிந்தியுங்கள். எத்தனையோ நபர்கள், சகோதரர்களது பெற்றோர்கள் இன்னும் சிறுக்கிலே இருக்கிறார்கள். எத்தனையோ சகோதரர்களது உறவுகளில் பல நபர்கள் சிறுக்கிலேயும் விதாத்துகளிலும் இருக்கிறார்கள். அவர்களோடு நாம் எப்படிப்பட்ட போராட்டத்தை வெளிப்படுத்தி இருக்கிறோம் என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது முன்மாதிரி என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். சூரத்து மரியம் 19வது அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன் தந்தையோடு பேசிய அந்த பேச்சுக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். நீங்கள் பின்பற்றாதீர்கள். ஏன்? அவன் நிச்சயமாக ரஹ்மான், அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவனாக இருக்கிறான். எனவே அவனை நீங்கள் ஒருபோதும் பின்பற்றாதீர்கள். என்னையே பின்பற்றுங்கள். எனக்கு இறைவன் புறத்திலிருந்து அறிவு வந்திருக்கிறது, ஞானம் இருக்கிறது. அதை கொண்டு நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன், உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன். என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். சைத்தான்களை, கற்களை, சிலைகளை நீங்கள் வணங்காதீர்கள் என்று தன் தந்தையோடு அவர் பிரச்சாரம் செய்தார், உபதேசங்கள் செய்தார், தன் அழைப்பை அவர் விடுத்தார் என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். தந்தை தன் மகனுக்கு சொன்ன பதில் என்ன? இப்ராஹிமே, எங்கள் தந்தையை, அதாவது எங்கள் கடவுளர்களை திட்டுவதையோ, எங்கள் கடவுள்களை குறை சொல்வதை நீங்கள் விட்டுவிடுங்கள். அவ்வாறு விடாமல் நீங்கள் இதிலே இதிலேயே நடப்பீர்களாக இருந்தால் உன்னை நான் கல்லால் எறிவேன், கல்லால் எறிந்து கொள்வேன், என்னை விட்டு நீ தூரமாக போய்விடு என்று தந்தை சொன்னதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். அவரது முதல் போராட்டம் தன் தந்தையோடு தான் ஆரம்பித்தது. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3 வருடங்கள் ரகசியமான அழைப்பிற்கு இறைவன் அனுமதி கொடுத்தார். 3 வருஷம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பு பிரச்சாரத்தை, நபியாக அனுப்பப்பட்டதற்கு பின்னால் அழைப்பு பிரச்சாரத்தை 3 வருடங்கள் செய்தார்கள். அதற்கு பின்னால் இறைவன் ஒரு வசனத்தை இறக்குகிறான், பகிரங்கமான பிரச்சாரம் நடைபெற வேண்டும். அந்த பிரச்சாரத்திற்கு இறைவன் பயன்படுத்திய வார்த்தை வஅன்திர் அஷீரதக அல்அக்ரபீன், முஹம்மதே உங்களது நெருங்கிய உறவினர்களை நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். அவர்கள் இருக்கிற பாத்திலான வழிகேடான, அவர்கள் இருக்கிற நரகத்தின் பாதையை விட்டு அவர்களை தூரமாக்குங்கள். அது பற்றி எச்சரிக்கை உங்களது நெருங்கிய உறவுகளுக்கு கொடுங்கள் என் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி காட்டுகிறார். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தமது வாழ்வில் அவர் எந்த இறைவனை அறிந்து கொண்டாரோ, எந்த இறைவனை புரிந்து கொண்டாரோ, எந்த இறைவனுடைய அறிவின் மூலமாக அவன் மீது அதீத நம்பிக்கை வைத்தாரோ, அந்த இறைவனை மக்களுக்கு சொல்வதில் கொஞ்சம் கூட
தடுமாறாமல் தடம்மாறாமல் உள உறுதியோடு ஒரு சமுதாயத்தின் பணியை செய்தார் என்பதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். இன்னும் எத்தனையோ சிறப்புகளை வரலாறுகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக நமக்கு சொல்லி வருகிறார். இறுதியில் அவர்கள் தமது பிரச்சாரத்தின் முடிவை நெருப்பு குண்டத்திற்குள்ளே கண்டார்கள் என்பதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். தனது உள்ளத்தில் கொண்டிருக்கிற ஈமானிய உறுதியும் கலிமாவினுடைய உறுதியும் தமது வாழ்வில் வெளிப்பட்டதை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவரது வாழ்விலே நமக்கு சொல்லி காட்டுகிறார். ஒரு மன்னனை எதிர்த்து பேசுகிற உறுதி அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தினான். அவரது உள்ளத்தில் ஒரு மன்னனை எதிர்த்து பேசுவதற்குண்டான வலிமையும் உறுதியையும் கலிமாவின் மூலமாக இறைவன் ஏற்படுத்தி இருக்கிறான். அந்த கலிமாதான் நம்மிடத்திலும் இன்றைக்கு இருக்கிறது. அந்த கனிமாவில் ஏற்படுத்தி இருக்கிற உளரீதியான உறுதிகள் என்ன என்பதைத்தான் இந்த நாட்களில் நாம் சிந்திக்க வேண்டும். எத்தனையோ படிப்பினைகள், எத்தனையோ பாடங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரது வாழ்வில் இருக்கிறது. எனவே இந்த நாட்களில் நாம் அவரை பற்றிய செய்திகளை நமது வாழ்வில் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய வாழ்வின் மூலமாக நாம் பெறுகிற ஒவ்வொரு படிப்பினைகளையும் நமது வாழ்வில் செயல்படுத்துவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அவ்வாறு நாம் முயற்சி செய்வதற்கு முற்படுவோமாக என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் விரும்புகிற மனிதராக ஆக்குவான். அப்படிப்பட்ட மக்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை உங்களையும் ஆக்கி அருள்வார். يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين نبينا محمد وعلى اله واصحابه والناس اجمعين ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد غنيமிக்க அல்லாஹ்வின் நேயர்களே சகோதரர்களே இன்றைய ஜுமாவுடைய முதல் ஹுத்பாவில் ஒவ்வொரு முஸ்லிமருக்கும் முஃமினருக்கும் உதாரணமாக இருக்கிற நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரது வரலாறு, அந்த வரலாற்றை நாம் படிக்க வேண்டும். நாம் அந்த வரலாறோடு வாழ்வியல் ரீதியாக தொடர்பை ஏற்படுத்த வேண்டும். வெறும் பெயர்களில் மாத்திரம் அந்த மனிதரை பயன்படுத்தாமல் வாழ்வியலிலும் அந்த மனிதரது வழிமுறையை நாம் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதைத்தான் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அதிலே சில இரண்டு விஷயங்களை மாத்திரம்தான் நாம் இந்த சின்ன நேரத்திலே பார்த்துருக்கிறோம். அன்பானவர்களே, துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்கள் சிறப்பான நாட்களாக, இறைவன் விரும்புகிற நாட்களாக இருக்கிறது. அதில் எந்த அளவிற்கு நாம் நல்ல காரியங்கள் ஆர்வத்தோடு செய்கிறோமோ அந்த காரியங்கள் அல்லாஹ்விடத்தில் மிக மிக விரும்புகிற ஒன்றாக இருக்கிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதுக்காக சென்ற ஒருவர் தனது பொருளாதாரத்தை இழக்காமல், தனது உயிரை இழக்காமல் அவர் தன் பகுதிக்கு திரும்புவர்களாக இருந்தால் அந்த ஜிஹாதை விட இந்த நாட்களில் செய்கிற அமல்கள் உயர்வானது, இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கது, இறைவனால் விரும்பத்தக்கது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். எனவே இந்த 10 நாட்களிலும் நாம் அதிகமான இபாதத்துகள் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். கடமையான வணக்கங்கள், உபரியான வணக்கங்கள், நல்ல காரியங்கள், சதகாக்கள், இது போன்றவைகளை நாம் அதிகம் அதிகம் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நாட்களை சிறந்த நாட்களாக சொன்னார்கள். அதிலே முதலாவது நாளாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யௌமு அரஃபா, அரஃபாவுடைய நாள் அல்லாஹ்வுக்கு மிக சிறந்த நாளாக இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பத்திற்குரிய நாளாக இருக்கிறது, அல்லாஹ்விடத்தில் கண்ணியமான நாளாக இருக்கிறது என்பதை துல்ஹஜ் மாதத்தினுடைய 9வது நாள் அரஃபாவுடைய நாளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள்.
இதனாலுக்கான சிறப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களில் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். சஹி முஸ்லிம் என்கிற ஹதீஸ் கிதாபில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சியாம யௌமி ஆரஃபா, துல்ஹஜ் மாதத்தினுடைய ஒன்பதாவது நாளில் ஒருவர் நோற்கிற நோன்பானது அஹ்தஸிபு அலல்லாஹி அன் யுகஃபிர ஸனத அல்லதி கப்லஹு வஸனத அல்லதி பஅதஹு, சென்ற வருடத்தின் பாவங்களையும் வருகிற வருடத்தின் பாவங்களையும் இறைவன் மன்னிப்பான் என நான் ஆதரவு வைக்கிறேன் என விரும்புகிறேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவர் சென்ற வருடத்தில் செய்த சின்ன பாவங்கள், இனி வருகிற வருடங்களில் அவர் செய்யக்கூடிய சிறிய சிறிய பாவங்கள், அவைகளிலிருந்து அவரை பாதுகாக்கிற அந்த பாவங்களை மன்னிக்கிற ஒன்றாக அரஃபாவுடைய நோன்பு இருக்கிறது எனவே என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே பாவங்கள் மன்னிக்கப்பட நாம் செய்த சிறு பாவங்கள், தெரிந்து செய்த பாவங்கள், தெரியாமல் செய்த பாவங்கள், அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அதற்கான சில வழிமுறைகளை இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. அதிலே ஒன்றுதான் அரஃபாவுடைய நாளில் நோன்பு நோற்பது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட இன்னொரு செய்தியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா மின் யௌமின் அக்ஸர மின் அன் யுஅதிகல்லாஹு ஃபீஹி அப்தன் மினன் நாரி மின் யௌமி அரஃபா. அரஃபாவுடைய நாளில் தன் அடியார்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிகமான நபர்களை நரகத்திலிருந்து பாதுகாப்பதைப் போல, நரகத்திலிருந்து விடுவிப்பதைப் போல வேறு எந்த நாளிலும் இறைவன் அதிகமான நபர்களை விடுவிப்பதில்லை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். நரகத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டுமாக இருந்தால், நரகத்திலிருந்து நாம் தூரமாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அரஃபாவுடைய நாள் அதற்குரிய நாளாக இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அரஃபாவுடைய நோன்பு என்பது கடமையான நோன்பல்ல, அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மீது சுன்னத்தாக ஆக்கி இருக்கிற நோன்பு. விரும்பியவர்கள் பிடிக்கலாம், விரும்பாதவர்கள் விடலாம், இயலாதவர்கள் விடலாம் என்கிற அனுமதியோடு வழங்கப்பட்டிருக்கிற ஒரு சுன்னாதான் அரஃபாவுடைய நோன்பு என்பது. ஆனால் அந்த நோன்பில் இருக்கிற சிறப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். எனவே இதில் நாம் ஆர்வப்பட வேண்டும். அரஃபாவுடைய நோன்பு என்பது வாஜிப் அல்ல, அது கடமை அல்ல, ஆனால் அதை செய்வது சிறப்பானது என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் அரஃபாவுடைய நாளில் அரஃபாவுடைய திருநிலை ஒன்று கூடுகிற நேரத்தில், ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்கள் ஊரில் இருக்கிறவர்கள் அதன் நன்மையை பெறுவதாக இருந்தால் நோன்பை வைப்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தாக நமக்கு ஆக்கியிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அரஃபாவுடைய நாள் இன்ஷா அல்லாஹ் வருகிற 19ஆம் தேதி திங்கட்கிழமை வர இருக்கிறது. எனவே அந்த நாளில் நாம் கண்டிப்பாக அரஃபாவுடைய நோன்பை நோக்க வேண்டும். அதன் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன சிறப்புகளை நமக்கு சொல்லி இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட சிறப்புகளை அந்த நோன்பின் மூலமாக பெறுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதற்கடுத்த நாள் யௌமு நஹர், அல்லாஹுக்கு பிடித்தமான நாள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அந்த நாளில் அல்லாஹுடைய மகத்துவங்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டும். அந்த நாளில் ஹஜ்ஜு பெருநாளுடைய தொழுகை நிறைவேற்றப்பட வேண்டும். இறைவனுக்காக குர்பானிகள் கொடுக்கப்பட வேண்டும். அதற்கடுத்த நாட்களிலும் இறைவனது திக்ர்கள் அதிகப்படுத்தப்பட வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் நாம் ஹஜ்ஜு பெருநாளை அடையவிருக்கிறோம். இந்த நாளில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றிய நினைவுகளை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவருடைய தியாகத்தை நாம் அதிகம் நினைவிலே கொள்ள வேண்டும். அவ்வாறு நினைவில் கொண்டு நமது வாழ்வை தியாகமுள்ள வாழ்வாக, இறைவனுக்கு அர்ப்பணிக்கிற வாழ்வாக நமது வாழ்வை நாம் மாற்ற முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அப்படிப்பட்ட உன்னதமான முஸ்லிம்களாக, முஃமீன்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்புரிவானாக. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனதன் வ ஃபில் ஆஃபிரத்தி ஹஸனதன் வ கினா அதாபன்னார். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹாப். அல்லாஹும்மா அஇஸ் அல் இஸ்லாம வல் முஸ்லிமீன் வ அதில் அஷ்ஷிர்க வல் கஃபரத வல் முஷ்ரிகீன் ஃபன்ஸுர்னா அலல் கௌமில் காஃபிரீன் வ ரதிக்குல்லாஹி அக்பர். வல்லாஹு அலம் மா தஸ்னா.